வணக்கம் நேர்களே நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கும் பதிவு ஏன் மஞ்சளுக்கு மஞ்சள் நிறம் மஞ்சள் இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த செடி வகை நம் நாட்டின் மிக பழமையான நறுமணப் பொருள் சரி மஞ்சளுக்கு ஏன் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது என்பது பற்றி என்றாவது நாம் யோசித்துள்ளோமா காரணம் இதில் இருக்கிற குர்க்மின் என்கிற ரசாயன பொருள் இதுதான் மஞ்சளுக்கு அந்த நிறத்தை தருகிறது மஞ்சளில் பலவித மருத்துவ குணங்கள் இருக்கின்றன நினைவு குறைபாட்டை அளிக்கும் ஆல்சைமர் நோய் கொண்டவர்களின் உணவில் மஞ்சள் தூளை சேர்த்தால் அந்த குறைபாடு குறைகிறது செரிமானத்துக்கு உதவும் நல்ல கிருமி நாசினி மூட்டு வலிக்கு இதமளிக்கும் வயிற்றுப்புண் வராமல் பாதுகாக்கும் சில வகை புற்று நோய்களை கூட மஞ்சள் தடுக்கும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவை தவிர சமையலுக்கு நிறம் சுவை உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் பார்த்து கொள்வது என்று கிச்சன் டிபார்ட்மெண்ட்டிலும் மஞ்சளின் மகிமை அதிகம் மஞ்சள் ஒரு மிகச்சிறந்த நுண்ணுயிர் கொல்லி கூட அதனால் புது ஆடையை அணியும் போது அதன் இரு ஒரு நுனியில் மஞ்சள் தடவி அணிகிறார்கள் பெண்கள் மஞ்சள் நீரை ஆண்கள் மீது தெளித்து கொண்டாடும் திருவிழாக்களும் நம் கிராமப்புறங்களில் உண்டு சற்று உருண்டையாக இருக்கும் மஞ்சள் முட்டா மஞ்சள் பெண்கள் முகத்திற்கு பூசிக்கொள்வது இதைத்தான் விரலி மஞ்சள் நீல வடிவத்தில் இருக்கும் இது சமையலுக்கு பயன்படுத்துவது கஸ்தூரி மஞ்சள் தட்டையாக வில்லையாக இருக்கும் இது வாசனை நிறந்தது கிமு அறநூறிலிருந்தே மஞ்சள் சமையலுக்கு பயன்படுத்தப்படுகிறது மஞ்சள் என்று பெயர் இருந்தாலும் ஒருவித மஞ்சள் டு ஆரஞ்சு வண்ணத்தில்தான் காணப்படுகிறது உணவிலும் உடைகளிலும் நிறைமேற்றுவதற்கு மஞ்சள் நெடுங்காலமாகவே பயன்பட்டு வருகிறது மார்க்கோ போலோ ஆயிரத்தி இருநூத்தி எண்பதில் தான் தனது சீன பயணத்தின் போது இப்படி குறிப்பிடுகிறார் குங்குமப்பூவின் தன்மைகள் கொண்ட ஒரு தாவரம் இங்கே இருக்கிறது அதே மனம் அதே நிறம் என்றாலும் குங்குமப்பூ அல்ல நர்மண திரவியங்களில் கூட மஞ்சள் பயன்படுத்தப்பட்டதாக பைபிளில் கூறப்படுகிறது ஆயுர்வேதத்தில் மஞ்சளுக்கு மிக முக்கிய இடம் உண்டு குங்குமம் என்பதும் மஞ்சளிலிருந்துதான் உருவாகிறது மஞ்சளை நன்கு உலர வைத்து பொடியாக்கி அதில் கொஞ்சம் கால்சியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது மஞ்சள் நிறம் சிவப்பாகிறது சிலர் குங்குமத்தை தயாரிப்பதில் குங்கும பூ கலக்கப்படுகிறது என்று நினைக்கிறார்கள் இது தவறு நேர்களே நன்றி இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்